மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நகைச்சுவை நடிகர் பூண்டாமணியை தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் மனோபாலா சந்தித்து நிதி உதவி வழங்கி நலம் விசாரித்துள்ளார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுடன் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் பூண்டாமணி. ஈழத்தமிழரான இவர் சென்னைக்கு வந்து திரைப்படங்கள் நடிக்க தொடங்கியுள்ளார். வடிவேலுடன் இவர் இணைந்து பல படங்களில் காமெடிகளில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அவரின் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிப்படைந்து மிக மோசமான கட்டத்தில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுகிறார் என நேற்று தகவல் பரவின. இதைத் தொடர்ந்து அவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை வழங்க அரசு சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் மனோபாலா ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பூண்டாமணியை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். அத்துடன் நிதியும் வழங்கி உதவியுள்ளார். மேலும் அவர் உடல் நலம் குறித்து மருத்துவரிடம் விசாரித்தார். அப்போது பூண்டாமணியின் சிறுநீரக பகுதியில் பாதிப்பு இருந்ததால் மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சு வலி இருந்துள்ளதாம். தற்போது நல்ல சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பூண்டாமணி இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே சிகிச்சை எடுத்துள்ளார். ஆனால் அவர் மருத்துவர்கள் கூறியது போல் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை, படப்பிடிப்பு இருப்பதாக கூறி சென்று விட்டார் என்று மருத்துவமனையில் கூறுகின்றனர். ஆனால் இந்த முறை மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை எடுத்து கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.